ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொறாமை பற்றிய ஒரு நீதி கதையை தான் பார்க்க போகிறோம் பொறாமை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படுறது தான் ஆனால் அந்த பொறாமையை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மையே அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் அந்த கதை பொறாமையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அழுக்காரென ஒரு பாவி திருச்சேற்று தீயுளி ஓய்த்து விடும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா மற்றவர்கள் மேலே நம்ம பொறாமல் கொள்ளும்போது ஒருவன் தான் செல்வத்தையெல்லாம் அழிந்து தீயவலியை செயல்பட்டு சீர்குலைவான் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் பல ஆண்டுகளாக ஒரு ஜவுளி கடை நடத்திட்டு வந்திருந்தார் கடை தெருவில் அவரோட ஜவுளி கடை மட்டும் இருந்தனால மக்கள் எல்லாருமே அவர் கடையிலே வந்து துணி வாங்கிட்டு போனாங்க கந்தசாமிக்கு அப்போல்லாம் நிறைய வியாபாரம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அதே வந்து அவருக்கு மாணிக்கம் அப்படிங்கற ஒரு வெளியூர் வந்து ஜவுளி கடையை வந்து திறந்தான் இளைஞர்களையும் பெண்களையும் கவரும்படி புதிய வகை துணிகளை வந்து அவன் விற்பனை செய்தனால மக்கள் வந்து அவன் கடையில வந்து ரொம்ப குவிஞ்சாங்க கந்தசாமிக்கு வியாபாரம் வந்து நல்ல டல்லாயிடுச்சு அதனால மாணிக்கத்து மேல கந்தசாமிக்கு பொறாமை ஏற்பட்டுச்சு கந்தசாமி மாணிக்கத்தோட வியாபாரத்தை தடுக்கிறதுக்காண்டி நல்லா விலகி உறிந்த நவீன துணிமணிகளை இறக்குமதி செஞ்சாரு கடையும் வந்து நல்லா பெருசாக்குனாரு கண் கவரும் வகையில அலங்காரம் செஞ்சாரு சினிமா ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வச்சு அவங்க கடைக்கு வந்து விளம்பரம் செஞ்சாரு இதனால அவர சொத்துக்கள் வந்து பெருமளவில் வந்து கரைஞ்சிருச்சு இதெல்லாம் கந்தசாமி செஞ்சாலும் மாணிக்கம் வந்து குறைந்த லாபத்துல அதிக விற்பனை அப்படிங்கற கொள்கை கொண்டிருந்ததுனால மாணிக்கத்தோட கடையில வந்து எப்பயும் போல அதிக வியாபாரம் நடந்துட்டேதான் இருந்தது இத பார்த்த கந்தசாமிக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு வேறு வழியே இல்லாம ரொம்ப குறைஞ்ச லாபத்துக்கு அவரும் துணிய விற்க ஆரம்பிச்சாரு பல லட்சம் ரூபாய் செலவுகளோட விற்பனை வந்து கணக்கிட்டு பார்த்தா கடைசில நஷ்டம் தான் அவருக்கு முடியுது மாணிக்கத்து மேல கந்தசாமிக்கு பொறாம ரொம்ப அதிகமாயிடுச்சு கந்தசாமி தான் யோசிக்கிற திறனை இழந்துட்டாரு மாணிக்கத்தின் கடைக்கு தீ வைக்க ஒரு கூலிப்படையை ஏவினாரு ஒரு நாள் ராத்திரி வந்து மாணிக்கத்தோட கடை வந்து தீ பிடிச்சு எரிஞ்சுது அங்கிருந்து துணிமணிகள் பணம் என எல்லாருக்கும் சாம்பலாயிடுச்சு கந்தசாமிக்கு அப்பதான் நிம்மதியா இருந்தது மாணிக்கம் வந்து போலீஸ்ல இது வந்து புகார் கொடுத்திருந்தாரு போலீஸும் தீவிர விசாரணை செஞ்சு தீ வச்ச கூலிப்படையை வந்து பிடிச்சிட்டாங்க கூலிப்படை வந்து கந்தசாமி தான் எங்களை தீ வைக்க சொன்னாரு அப்படின்னு கந்தசாமியை மாட்டி விட்டுட்டாங்க அதனால கந்தசாமியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மாணிக்கம் வந்து தான் கடையை வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தனால அந்த இழப்பீடு தொகையை வாங்கி மீண்டும் வந்து வியாபாரத்தை தொடங்கினார் பொறாமையால் அறிவு கண் மூடப்பட்டு தீய வழியில் சென்று வெற்றி பெற நினைத்தால் கடைசியில் பெரும் துண்டிக்க நேரும் இந்த கந்தசாமி மாதிரி அதனால நம்மளும் வந்து இந்த பொறாமை அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள வளர்க்காம அதை ஆரம்பத்திலே வந்து நம்ம கிள்ளி எரிஞ்சிடும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்ன அப்படின்னா பொறாமை வந்து தன்னிடம் உள்ள சொத்தையும் சேர்ந்து அழிச்சிடும் இந்த வந்து மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா குட்டி இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்